வாழ்க்கை வசந்தம் நிறைந்தது. அது சொர்க்கத்தின் பிறப்பிடம், நிம்மதியின் இருப்பிடம். இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என எண்ணி மகிழ்ச்சி நதியில் நீராடுபவர்களும் உண்டு. ஷே, இது என்ன வாழ்க்கை? நிம்மதி இல்லாம போச்சு. நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என வாழ்க்கையை போர்க்களமாக்கி போராடுபவர்களும் உண்டு. வாழ்க்கையை இதமாக நடத்தி செல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சுகமான இந்த வாழ்க்கையை ஒரு சுமையாக நினைத்து கொண்டு மனதில் சோகத்தை தேக்கி தவிப்பவர்களும் உண்டு. வாழ்க்கையே ஒரு மாய விளையாட்டு என எண்ணி வருந்துபவர்களும் இருக்கிறார்கள். ஒரு பொருளை மஞ்சள் நிற கண்ணாடி வழியாக பார்த்தால் அது மஞ்சளாக தெரிகிறது. சிவப்பு நிற கண்ணாடி அணிந்து பார்த்தால் அதுவே சிவப்பாக தெரிகிறது. எந்த நிற கண்ணாடி வழியாக பார்க்கின்றோமோ அந்த நிற கண்ணாடியின் நிறம் போல பார்க்கிற பொருள் தெரிகிறது. இதை போலத்தான் உலக வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படியே உலகம் நமக்கு காட்சி தருகிறது. நாம் மேற்கொள்ளுகின்ற எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைத்த பின்னர்தான் நாம் வாழும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்துள்ளது என்று கூற வேண்டும் என்பது அவசியமில்லை. அதேபோல் நம் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறினால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்ல இயலாது. வெற்றிகரமான வாழ்க்கை என்பது ஒருவர் தனது வாழ்க்கையில் அவருடைய குணங்களை எந்த அளவுக்கு நல்ல குணங்களாக மாற்றி வளர்த்திருக்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது. ஒருவர் எப்படி வாழ்கிறார், அவரின் செயல்பாடுகள் என்ன என்பதே ஒருவருடைய வாழ்க்கையின் அளவுகோலாக இருப்பதால் ஒருவருடைய குணநலன்களை, குறிப்பாக வாழ்க்கை முறையை இளமை பருவத்திலேயே செம்மையாக அமைத்துக் கொள்வது நல்லதல்லவா? மனித வாழ்க்கையை நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, தொடக்க நிலை, அதாவது பிரிலிமினரி ஸ்டேட். இரண்டு, வளர்ச்சி நிலை, அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேட். மூன்றாவது, மலரும் நிலை, அதாவது பிளாசமிங் ஸ்டேட். நான்காவது, உன்னத நிலை, அதாவது கல்மினேட்டிங் ஸ்டேட். இந்த நான்கு நிலைகளிலும் நிலை தவறாமல் நெறி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையின் சிகரத்தை எளிதில் எட்டி பிடிக்கிறார்கள், வெற்றிகளை அள்ளி குவிக்கிறார்கள். வளர்ச்சி நிலை, மலரும் நிலை மற்றும் உன்னத நிலை ஆகிய மூன்று நிலைகளும் சிறப்பு பெற வேண்டுமென்றால் முதல் நிலையான தொடக்க நிலையில், அதாவது பிரிலிமினரி ஸ்டேட் என்கின்ற நிலையில் ஒருவர் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தொடக்க நிலையை மாணவ நிலை, அதாவது ஸ்டூடண்ட் ஸ்டேஜ் என அழைப்பார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் மாணவ பருவம் என்பது மிக முக்கியமான நிலையாகும். இந்த இனிமை நிறைந்த மாணவ பருவத்தை ஒரு மாணவர் எப்படி பயன்படுத்துகிறாரோ அதை பொறுத்தே அவருடைய வாழ்க்கையும் வடிவமைக்கப்படுகிறது. ஒருவருடைய மகிழ்ச்சி, வெற்றி, பதவி, நல்ல பெயர் எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணமாக அமைவது மாணவ பருவ வாழ்க்கைதான். ஒரு கட்டிடம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அதன் அடித்தளம் அழகாக அமைக்கப்பட வேண்டும். தேவையான அளவு மணலும் ஜல்லியும் சிமெண்டும் கலவைகளாக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த கலவையை சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் அது அசையாத உறுதியுடன் இருக்கும். இதை போலத்தான் மனித வாழ்க்கையிலும் அடித்தளமாக அமைகின்ற மாணவ வாழ்க்கையும் சரியான முறையில் நல்ல பண்புகளோடு உருவாக்கப்பட்டால்தான் வாழ்க்கையின் அடுத்த நிலைகளை அழகாக ரசிக்கலாம். அடுத்தடுத்த வெற்றிகளை கைப்பற்றி மகிழ்ச்சியை பெருக்கலாம். எனவே இந்த மாணவ பருவத்தில் அறிவை பெருக்கி ஆனந்தம் பெறுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தெளிவான சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு உதவியாக தன்னலமற்ற சேவை மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்வதற்கும் பழகிக் கொள்வது அவசியமாகும். மாணவ பருவத்திற்கு அடுத்ததாக அமையும் நிலைதான் வளர்ச்சி நிலை, அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேட்
என்று சொல்லப்படுகின்ற மன வாழ்க்கை ஆகும். மாணவ நிலையில் சரியான உறுதியான அடித்தளம் அமைத்த மாணவர்கள்தான் தங்கள் மன வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறுகிறார்கள். தனக்கு அமைந்த வாழ்க்கை துணையை ஒரு நண்பனாக, உதவியாளராக, ஆலோசனை வழங்குபவராக, ஆறுதல் தருபவராக பார்க்கின்ற மனப்பக்குவத்தை பெற நெறி வாழ்க்கை அவசியமாகிறது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு வாழும்போதுதான் இனிய இல்வாழ்க்கை உருவாகிறது. தினமும் இறைவனை வணங்கி வருகின்ற விருந்தினரை வரவேற்று குடும்ப வாழ்க்கையின் கடமைகளை சரியாக செய்து தேவைக்கு ஏற்ப பிறருக்கு உதவி செய்யும் பண்பை வளர்த்து கொண்டு சிறப்பாக வாழும் முறையை கற்றுக்கொண்டவர்கள் மன வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் நல்ல தொடர்பை ஏற்படுத்தி சிறந்து வாழ்கிறார்கள். அவர்களால் தங்கள் உறவினர்களிடம் நெருங்கிய அன்பை வெளிப்படுத்த இயலும். நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்பவரால் தான் நண்பர்களிடமும் சிறந்த குண நலன்களை வெளிக்காட்ட முடியும். சிறந்த முறையில் குடும்பம் நடத்தும் பெற்றோர்களால் தான் குழந்தைகளை சிறந்தவர்களாக உருவாக்க முடியும். மூன்றாம் நிலையான மலரும் நிலையில், அதாவது பிளாசமிங் ஸ்டேட் என்கின்ற அந்த நிலையில் 60 வயது மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களது குழந்தைகள் எல்லாம் பெரியவர்களாகி அவர்களும் தனி குடித்தனம் செல்லுகின்ற அளவுக்கு வளர்ந்து விடுகிறார்கள். இந்த நிலையை ஓய்வு நிலை, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் என்று அழைக்கலாம். இதுவரை தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்து பழகியவர்கள் இந்த நிலையில் தன்னை சாராத மற்றவர்களுக்காகவும் தன்னலமற்ற சேவை செய்கின்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுவார்கள். இவர்களுக்கு அதிக ஓய்வு கிடைப்பதால் சமுதாய வளர்ச்சிக்கான சிந்தனைகளை அதிகப்படுத்தி செயல் திட்டங்களை வகுத்து இளைஞர்களை செயல்பட வைப்பார்கள். நான்காம் நிலையான உன்னத நிலையில், அதாவது கல்மினேட்டிங் ஸ்டேட் என்ற அந்த நிலையில் ஒருவரின் மனம் வாழ்வின் இறுதி காலத்தை எண்ணி அமைதியாக இருக்கின்ற காலமாக அமைகிறது. இந்த நிலையில் ஒருவருடைய மனம் அமைதியாகிறது, அது நிலைத்தன்மை பெற்று புனிதமாகிறது. இந்த உன்னத நிலையில் பெரும்பாலானவர்கள் எந்நேரமும் இறைவனை நோக்கி தங்கள் கவனத்தை செலுத்தி நிம்மதி பெறுகிறார்கள்.